வணக்கம். தினமலர் .com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். தமிழக மீனவர்கள் 49 பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பு. அடுத்தடுத்த நிகழ்வுகளால் கடலோர பகுதிகளில் கொந்தளிப்பு. சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக ராஜ்குந்த்ரா ஒப்புதல் வாக்குமூலம். அனைவரது பாஸ்போர்ட்டுகளும் முடக்கம். தங்கம் விலை மீண்டும் உயர்வு. ஒரே நாளில் சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரிப்பு. விரிவான செய்திகள். தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 49 பேரை அடுத்தடுத்து இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமையன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மணிகண்டன், அந்தோனிராஜ், லாடன் உட்பட 24 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்து மன்னார் பகுதிக்கு கொண்டு சென்றனர். இந்நிலையில் வியாழக்கிழமை அன்றும் இலங்கை கடற்படையினரின் அட்டகாசம் தொடர்ந்தது. தங்கச்சிமடம் பகுதியைச் சேர்ந்த 25 மீனவர்கள் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களையும் சுற்றி வளைத்து கைது செய்தனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை யாழ்ப்பாணத்திற்கு அழைத்துச் சென்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் 9 படகுகள் 49 மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்துள்ளது. இது தமிழக மீனவர்களிடம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படையினரின் அட்டுழியத்தால் தாங்கள் மீன்பிடி தொழிலை கைவிடும் நிலை உருவாகியுள்ளதாக மீனவர் சங்க பொதுச் செயலாளர் போஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பக்கம் நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி இலங்கை அரசு தீர்மானம் போட்டிருக்கு. இந்த தீர்மானம் போட்டுக்கிறது நம்ம பாரம்பரியமான மீன்பிடிப்புக்கு பெரிய இடையூறா இருக்கு. அரசாங்கம் எங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எங்களுடைய மீனவர்களையும் படகையும் மீட்டுக் கொடுத்து கச்சத்தீவை மீட்கக் கோரி முதல்வர் ஜெயலலிதா புதனன்று டெல்லியில் நடந்த முதல்வர் மாநாட்டில் வலியுறுத்தினார். இதையடுத்தே இலங்கையில் அத்துமீறல் தொடர்ந்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியின் உரிமையாளர் ராஜ்குந்த்ரா தனது அணியின் மீதே பணம் கட்டி சூதாட்டம் நடத்தி 10 கோடி ரூபாயை இழந்ததாக தெரிவித்துள்ளார். குந்த்ரா உட்பட புக்கிகள் அனைவரது பாஸ்போர்ட்டுகளும் முடக்கப்பட்டுள்ளன. IPL ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வீரர்கள் ஸ்ரீசாந்த், அஜித் சண்டிலா, அங்கித் சவான் மற்றும் முன்னாள் வீரர்கள் புரோக்கர்கள் என 26 பேரை டெல்லி போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் பரபரப்பு திருப்பமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளரும் நடிகை ஷில்பா ஷெட்டியின் கணவருமான தொழிலதிபர் ராஜ்குந்த்ராவிடம் டெல்லி போலீசார் புதனன்று 10 மணி நேரத்திற்கும் மேலாக விசாரணை நடத்தினர். ராஜ்குந்த்ராவும் பெட்டிங்கில் ஈடுபட்டிருப்பது டெல்லி போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது கூறப்படுகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக பெட்டிங்கில் ஈடுபட்டு வருவதாக குந்த்ரா ஒப்புக் கொண்டுள்ளதாகவும், ஆனால் ஸ்பாட் பிக்சிங்கில் ஈடுபட்டதாக தெரியவில்லை என்றும் டெல்லி போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்நிலையில் குந்த்ராவின் பாஸ்போர்ட்டை பறிமுதல் செய்த டெல்லி போலீசார் நாட்டை விட்டு வெளியேற தடை விதித்துள்ளனர். போலீஸ் தரப்பு சாட்சியாக மாறிய ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவுலர் சித்தார்த் திரிவேதி மாஜிஸ்ட்ரேட்டிடம் அளித்த வாக்குமூலத்தில் குந்த்ராவின் நண்பர் உமேஷ் கோயங்கா தன்னை அணுகி அணித் தேர்வு விவரங்களை கேட்டதாகவும், அகமதாபாத் மைதானத்தின் தன்மை குறித்தும் கேட்டதாகவும் கூறியுள்ளார். அதைத் தொடர்ந்தே லண்டனைச் சேர்ந்த இந்திய வம்சாவழி தொழிலதிபரான குந்த்ரா மீது டெல்லி போலீசின் சந்தேக பார்வை திரும்பியது. குந்த்ராவின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அவரது நண்பர் கோயங்காவிடம் விசாரிக்க முடிவு செய்துள்ள போலீசார் குந்த்ராவை கைது செய்யலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சென்னையில் கைதான புரோக்கர்கள் உள்ளிட்ட அனைவரது பாஸ்போர்ட்டுகளையும் சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்து சைதை நீதிமன்றத்தில் ஒப்படைத்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலை திறப்பதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. அதன் மீதான விசாரணை வெள்ளியன்று நடக்கிறது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் தாமிர உருக்காலையில் கடந்த மார்ச் 23 சல்பர் டை ஆக்சைடு எனும் நச்சு வாயு வெளியேறியதாக புகார் எழுந்தது. மார்ச் 30 ஆலையை மூடி தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் நடவடிக்கை எடுத்தது. அதை எதிர்த்து தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாய பெஞ்ச் கடந்த 31 தீர்ப்பளித்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆலை மூடப்பட்டதாக மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூறுவதை ஏற்க முடியாது என்றும், ஆலையிலிருந்து அளவுக்கு அதிகமான வாயு வெளியேறியதற்கான புள்ளி விவரங்களை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தாக்கல் செய்யவில்லை என்றும் கூறிய பசுமை தீர்ப்பாயம் 4 கொண்ட வல்லுநர் குழுவின் மேற்பார்வையில் ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க உத்தரவிட்டது. பசுமை தீர்ப்பாயத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உச்சநீதிமன்றத்தில் அப்பீல் மனு தாக்கல் செய்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் விடுமுறை கால பெஞ்ச் அப்பீல் மனுவை வெள்ளியன்று விசாரிக்கும் என்று தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய வக்கீல் அப்துல் சலீம் தெரிவித்தார். தர்மபுரி காதல் விவகாரத்தில் இளம்பெண் திவ்யா தனது தாயாருடன் செல்ல சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது.
கடந்த நவம்பர் மாதம் தர்மபுரி அருகே திவ்யா என்ற இளம்பெண் இளவரசன் என்ற வாலிபருடன் காதல் திருமணம் செய்து கொண்டார். இதனால் தர்மபுரி மாவட்டத்தில் ஜாதி கலவரம் ஏற்பட்டு ஏராளமான வீடுகள் தீ வைத்து கொளுத்தப்பட்டன. தன் மகள் காதலனுடன் சென்றதை ஏற்றுக்கொள்ள முடியாத திவ்யாவின் தந்தை தற்கொலை செய்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து திவ்யாவின் தாய் தேன்மொழி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன் மகள் திவ்யாவை இளவரசன் கடத்திச் சென்று விட்டதாகவும் அவரை கண்டுபிடித்து தருமாறும் கடந்த மார்ச் மாதம் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்தார். இம்மனுவின் மீதான விசாரணை வியாழக்கிழமையன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாதத்திற்கு வந்தது. இதை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன் மற்றும் எம் எம் சுந்தரேஷ் ஆகியோர் திவ்யாவை அருகில் அழைத்து அவரிடம் விசாரணை நடத்தினர். திவ்யாவின் வாக்குமூலத்தை கேட்டறிந்த நீதிபதிகள் திவ்யாவின் விருப்பத்திற்கேற்பவும் திவ்யா தற்போது மன அழுத்தத்தில் இருப்பதாலும் அவரது தாயுடன் செல்ல அனுமதித்து தீர்ப்பளித்தனர். திவ்யாவிற்கு தகுந்த போலீஸ் பாதுகாப்பு தரவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். திவ்யா நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் இங்கிருந்து வெளியே சென்றது, திருமணம் நடைபெற்றது எல்லாவற்றையும் நீதிபதியிடம் சொல்லி இப்பொழுது உள்ள சூழலில் நான் எங்கள் அம்மாவோடு வாழ வேண்டும், திவ்யாவின் கருத்தை நீதிபதிகள் பதிவு செய்து கொண்டு காவல்துறை திவ்யாவிற்கும் அவருடைய அம்மா குடும்பத்தினருக்கும் உரிய காவல்துறை பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டு இம்மனுவின் மீதான அடுத்த கட்ட விசாரணை வரும் July 1 விசாரணைக்கு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த 2 பயங்கரவாதிகள் போலீசார் இடையில் நடந்த துப்பாக்கிச் சண்டையில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் உள்ள ராஜ்போரா கிராமத்தில் போலீசாரும் மத்திய ரிசர்வ் போலீசாரும் புதனன்று மாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவர்களை பயங்கரவாதிகள் சுட்டனர். இதனால் இருதரப்புக்கும் நடந்த சண்டையில் 1 பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான். கொல்லப்பட்ட பயங்கரவாதி ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த கமாண்டர் அல்தாப் பாபா என்ற காசி பாபா என்ற வியாழனன்று அடையாளம் காணப்பட்டான். புல்வாமா மாவட்டத்தின் ராஜ்போரா பகுதியில் வியாழனன்று 2 பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையில் துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இதில் ஜெய்ஸ் இ முகமது இயக்கத்தைச் சேர்ந்த மேலும் 1 பயங்கரவாதி கொல்லப்பட்டான். கடந்த 2008 ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தில் சேர்ந்த அல்டாப் பாபா மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் மீது பல்வேறு தாக்குதல்களை தொடுத்துள்ளான். அவனது உடல் குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரியில் பள்ளி குழந்தைகள் செல்லும் ஆட்டோக்களை போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் சோதனை செய்து தகுதி உள்ளவற்றிற்கு மஞ்சள் நிற ஸ்டிக்கர் ஒட்டினர். கோடை விடுமுறை முடிந்து புதுச்சேரியில் வரும் 10 பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. பள்ளி மாணவர்கள் பலர் ஆட்டோ மற்றும் வேன்களில் பள்ளிக்கு சென்று வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களை அழைத்துச் செல்லும் வாகனங்களை ஆய்வு செய்யும் முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் போக்குவரத்து முனைய அலுவலகத்தில் நடந்தது. இதில் 200 மேற்பட்ட ஆட்டோக்கள் ஆய்வு செய்யப்பட்டன. ஆய்வின் போது ஆட்டோக்களின் உரிமம், காப்பீடு, ஆட்டோவின் செயல்பாடு, தன்மை ஆகியவற்றை சோதனை செய்தனர். தகுதியுள்ள ஆட்டோக்களுக்கு போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் மஞ்சள் நிற ஸ்டிக்கர் ஒட்டினர். ஓட்டுநர்களின் கவனத்திற்கு கொண்டு வரும் பொருட்டும் இந்த சிறப்பு ஏற்பாடு புதுச்சேரி போக்குவரத்து துறையால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் அனைத்து போக்குவரத்து வாகனங்களும் மெக்கானிக்கல் ஃபிட்னஸோடு தகுந்த சான்றிதழ்களுடன் இருக்கிறதா என்பதை பார்த்து அந்தந்த வாகனங்களில் குழந்தைகளை அனுப்பலாம் பெற்றோர்கள் என்பதை தெரிவிக்கும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே பெட்ரோல் விலை உயர்வை கருத்தில் கொண்டு ஆட்டோவில் 8 குழந்தைகளுக்கு பதில் 10 பேர் ஏற்றிச் செல்ல அனுமதி அளிக்க வேண்டும் என்று ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 1.5 குழந்தைக்கு சென்னை அரசு பொது மருத்துவமனையில் வெற்றிகரமாக சிறுநீரக கல் அகற்றப்பட்டுள்ளது. சென்னை ஆவடியை அடுத்த பட்டாபிராமைச் சேர்ந்த ஃபருக் மற்றும் சபீனா தம்பதிக்கு 1.5 முகமது என்ற ஆண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தை சிறுநீர் கழிக்கும்போது அழுவதை கண்ட பெற்றோர் சென்னை அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர். குழந்தையை பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தையின் சிறுநீரகத்தில் கல் இருப்பதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு 2 அளவிலான கல் அகற்றப்பட்டது. சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு 1.5 குழந்தைக்கு சிறுநீரகத்தில் ஒரு 2 உள்ள கல் கண்டெடுக்கப்பட்டது. இதுக்கு வந்து தான் முதல் முறையாக அரசு மருத்துவமனையில் இது சின்ன 1.5 குழந்தைகளுக்கு 2 உள்ள கல்லை சிறுநீர்லேருந்து எடுத்திருக்காங்க. இது என்னென்னா முதுகுத்த பக்கம் பின்னாடி கிட்னி இருக்கிற இடத்துல ஒரு சிறிய ஓட்டை பண்ணி நம்ம மிஷின் லித்தோட்ரிப்சி மிஷின் மூலமாக அந்த கல்லை உடைத்து அந்த ஓட்டை மூலமாக எடுத்தாச்சுங்க. நம்ம ஹாஸ்பிட்டலில் ஒரு 3 இருந்தால் போதும், இப்போ நல்லா இருக்குது, அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம்.
தனியார் மருத்துவமனையில் இதுபோன்ற அறுவை சிகிச்சைக்கு 60,000 ரூபாய் வரை செலவாகும் என்றும் இது அரசு மருத்துவமனையில் இலவசமாக செய்யப்பட்டது என்றும் டீன் தெரிவித்தார். சென்னை குடிநீர் லாரி ஒப்பந்ததாரர்களின் ஸ்ட்ரைக் வாபஸ் பெறப்பட்டதால் குடிநீர் விநியோக பிரச்சினை முடிவுக்கு வந்துள்ளது. டீசல் விலை உயரும் போது அதற்கேற்றாற்போல் கட்டணத்தை உயர்த்தி தர வேண்டும், ஆண்டு வாடகை உயர்வு, தண்ணீர் நிரப்பும் இடத்தை அடிக்கடி மாற்றக்கூடாது, நாள் ஒன்றுக்கு 8 கிலோமீட்டருக்கு செல்லும் லாரிகளுக்கு அதற்கு தகுந்தபடி வாடகை தர வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கையை சென்னை குடிநீர் லாரி ஒப்பந்ததாரர்கள் வலியுறுத்தி வந்தனர். இதற்காக வரும் 8ஆம் தேதி முதல் வேலை நிறுத்தம் செய்யப்போவதாக அறிவித்தனர். ஏற்கனவே கடும் கோடை காரணமாக குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த வேலை நிறுத்தத்தால் குடிநீர் விநியோகம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டது. இந்நிலையில் குடிநீர் வாரிய அதிகாரிகள் வியாழனன்று லாரி உரிமையாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 4 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து வேலை நிறுத்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது. கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. டீசல் இன்றைய நிலவரப்படி டீசல் விலை உயர்வுக்கான அதிக கிலோமீட்டர் தொகையை கொடுப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள். மற்றும் ஏரியா மாற்றுவது 2 மாதத்துக்கு 15 நாட்கள் முறை நாங்கள் எங்கள் கோரிக்கையை முன்வைத்தோம். அதுவும் எங்களுடைய விருப்பப்படி நிறைவேற்றி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இயர்லி இன்கிரிமெண்ட் வந்து ஆர்டர் பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஆர்டரை நாங்கள் கண்ணில் வாங்கி பார்த்துட்டோம். அதனால் எங்களுக்கு வந்து என்ன செய்ய கேட்டமோ அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பதாக வாக்குறுதி அளிக்கப்பட்டதால் 8ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த வேலை நிறுத்தத்தை இப்போது விலக்கிக் கொண்டோம். சென்னை மக்களுக்கு வழக்கம் போல் லாரி குடிநீர் விநியோகம் தொடரும் என்பதால் சென்னை வாசிகள் நிம்மதியடைந்துள்ளனர். துவரம் பருப்பு உள்ளிட்ட பருப்பு வகைகளின் விலை கடந்த ஆண்டை விட பன்மடங்கு உயர்ந்து வருவதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். சமையலுக்கு பயன்படுத்தும் காய்கறிகள் மட்டுமின்றி தற்போது பருப்பு வகைகளின் விலையும் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதாக கோவை மாவட்ட வியாபாரிகள் தெரிவித்தனர். பிற மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலிருந்து வரும் பருப்புகளின் வரத்து குறைந்தது மட்டுமின்றி விவசாயிகள் மாற்றுப் பயிர்களுக்கு சென்றுவிட்டதாலும் இந்த விலையேற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறினர். தயாரிப்பு செலவுகள் கூடுதல், மின்சாரம் பிரச்சனைகள், போக்குவரத்து செலவுகள் கூடுதல், இது போன்ற காரணங்களினாலேதான் விலைவாசி சற்று அதிகமாக தெரிகிறது. விவசாய நாடான நமது நாட்டில் பருவமழை பொய்த்து போனதால் ஏற்பட்ட இந்த மாற்றம் எதிர்காலத்தில் உணவுப் பொருட்கள் கிடைப்பதில் பெரும் பற்றாக்குறையை ஏற்படுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளது. தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று அதிரடி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. ஏற்ற இறக்கங்கள் குறைந்த அளவிலேயே காணப்பட்ட நிலையில் ஒரே நாளில் அதிரடியாக ஒரு சவரனுக்கு 400 ரூபாய் அதிகரித்திருந்தது. ஒரு சவரன் 19,000 ரூபாயை தொட்டுவிடும் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் வியாழனன்று ஏற்றம் கண்டது. ஒரு சவரன் தங்கம் 20,800 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,600 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 10 காசுகள் அதிகரித்து 47.50 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 44,420 ரூபாயாக இருந்தது. இளம் பெண்ணுக்கு 4 ஆண்டுகள் வீட்டு சிறை, பெற்ற தந்தைக்கு சங்கிலியால் பூட்டு என்று படித்தவர்கள் அதிகம் வசிக்கும் பெங்களூரு நகரத்தில் மனிதாபிமானம் மாய்ந்து வருகிறது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் 35 வயது நிரம்பிய மகளை அவரது பெற்றோரை அடைத்து வைத்து கொடுமைப்படுத்துவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் பூட்டப்பட்ட அறையில் அரை நிர்வாண கோலத்தில் ஹேமாவதி என்ற பெண்ணை மீட்டனர். பட்ட படிப்பு படித்துள்ள ஹேமாவதி ஒருவரை காதலித்ததாகவும் காதலனை மணக்க எதிர்ப்பு தெரிவித்த பெற்றோர் அவரை அடைத்து வைத்ததாகவும் அக்கம் பக்கத்தார் கூறினர். அதை ஹேமாவதியின் பெற்றோரும் சகோதரனும் மறுத்தனர். ஹேமாவதி வாத நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் கூறினர். இதை அறிந்த கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் காதர் உரிய நடவடிக்கை எடுக்க போலீசுக்கு உத்தரவிட்டார். கடும் அதிர்ச்சி அடைந்தவராய் உடல் நடுங்கியபடி காணப்பட்ட ஹேமாவதி எதுவும் பேச மறுத்துவிட்டார். பெங்களூரில் உள்ள தேசிய மனநல மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள ஹேமாவதியின் உடல்நிலையில் தற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. And then also gave the overall care for improving her personal hygiene and general health.
ஹேமாவதி மீட்கப்பட்ட மறுநாள் அதே பெங்களூரில் உள்ள பனசங்கரி பகுதியில் ஆனந்த்குமார் ஷெட்டி என்ற 90 வயது முதியவர் நாய்ச்சங்கிலியால் மொட்டை மாடியில் கட்டி போடப்பட்டது அம்பலத்துக்கு வந்தது. மூப்பு காரணமாக மலஜலம் கழித்து வீட்டை அசிங்கப்படுத்துவதால் மொட்டை மாடியில் 7 மாதங்களாக கட்டி போட்டதாக கூறும் சொந்த மகனிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மீட்கப்பட்ட முதியவருக்கு பெங்களூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. ஐடி கம்பெனிகளின் தலைநகரமாகவும் படித்தோர் அதிகமாக காணப்படும் பெங்களூரு சிட்டியில் மனிதநேயம் மாய்ந்து போனதாக சமூக ஆர்வலர்கள் விரக்தி தெரிவித்துள்ளனர். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி 8:00 மணிக்கு. வணக்கம்.